அனைத்து தன்னார்வலர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐடிகே மொபைல் ஆப்பில் வந்து இப்போ புதுசாக ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, தன்னார்வலர்களின் படைப்புகளை ஐடிகே மொபைல் ஆப்பில் அப்லோட் செய்யும் வசதி கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி நம்மளுடைய படைப்புகளை வந்து இமேஜாகவும் வீடியோவாகவும் அதே போல் பிடிஎஃப் ஃபைலாகவும் அப்லோட் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மொபைலில் இருக்கக்கூடிய இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போயிட்டு இதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்டேட் பண்ணிட்டேன், அதனால் நான் டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ தன்னார்வலர்களுடைய யூசர் நேம் மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல மொபைல் நம்பரில் லாஸ்ட் 4 டிஜிட் 8 0 8 கொடுத்துட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நீங்கள் லாக்இன் பண்ணோடனே உங்களுடைய வெப்பேஜ் இப்படி தான் வரும். இதை வந்து ஸ்க்ரோ பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து கற்றல் கற்பித்தல் வளங்கள் டிஎல் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 1 பிக்சர் மெட்டீரியல்ஸ், அதே போல் 2 வீடியோ மெட்டீரியல்ஸ், 3 டாக்குமெண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ நீங்கள் வந்து பிக்சரை அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிக்சரை அப்லோட் பண்ணிக்கலாம். 10 இமேஜ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய சென்டரில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை வந்து வீடியோவாக நீங்கள் மேக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 5 வீடியோக்கள் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிடிஎஃப் ஃபைலாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய டிஎல்எம்மை வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைலாகவும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோ மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. இந்த அப்லோடு அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து இதில் ஓப்பன் ஆகு. ஸோ அதை வந்து நீங்கள் என்னென்னா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 5 வீடியோக்கள் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நம்மளுடைய படைப்புகளை வந்து ஐடிகே மொபைல் ஆப்பில் வந்து அப்லோட் செய்யும் வசதி தற்பொழுது கொடுக்கப்பட்டு இருப்பது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயனை அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதே போல் இன்னொரு அப்டேஷனும் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா கற்றல் வளங்கள். கற்றல் வளங்கள் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மாடில் 1 ஐடிகே, அதே மாதிரி மாடில் 2 தமிழ், மாடில் 2-3 மேத்ஸு, மாடில் 2 இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றையும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நிறையா வீடியோஸ் வந்து நீங்கள் என்னென்னா அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இதையும் வந்து உங்களுடைய சென்டரில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய மாணவர்களுக்கு வந்து வீடியோவாகவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அப்டேஷனும் தற்பொழுது கொடுத்துருக்குறாங்க. அதே போல் மாணவர் இடைநின்றல் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் புதுசாக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து உங்களுடைய பகுதியில் இடைநின்ற மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய விவரங்களை வந்து இதில் அப்லோட் பண்ணணும். இதை பற்றியான வீடியோ வந்து நம்மளுடைய கற்க கல்வி யூடியூப் சேனலில் நான் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது போல் புதிய அப்டேஷன்கள் வந்து தற்பொழுது கொடுத்துருக்குறாங்க. இது அனைத்து தன்னார்வலர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அப்டேஷன். நன்றி.